இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் ஃபோருடைய டேட் வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் 11 தெரிஞ்சதுக்கப்புறமா புதுசாக ஒரு கண்டஸ்டன்ட் வரப்போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி முருகதாஸ். யார் அது பேரே கேள்விப்பட்டது இல்லையே, ஆனால் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா இவர் ரொம்பவே பெரிய ஒரு ஆள். இவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வயசு கம்மி தான், 95 தான் பிறந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 25 வயசு தான் அவருக்கு ஆகுது, 25 கூட நான் முழுசு ஆகலை. ஆனால் வந்து மிஸ் இன்டர்நேஷனல் 2018 வாங்கியிருக்காரு, மிஸ் இன்டர்நேஷனல் 2019 அவர் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னை பையன், கார்த்திகேயன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காரு, அப்புறம் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காரு, கபடி பிளேயர் வேறு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ஃப்ரெஷ் ஃபேஸ்ன்னு சொல்லி அவார்டு வாங்கியிருக்காரு, அப்புறம் பெர்ஃபெக்ட் பாடின அவார்டு வாங்கியிருக்காரு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2018 ஃபுல்லாக மாடலிங்கில் ஃபுல் லென்த்தில் இறங்கி அப்புறம் வந்து மிஸ்டர் இன்டர்நேஷனல் இந்தியாவும் வாங்கிட்டாரு. இப்போ நடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா வந்து டைசன் படத்தில் வந்து இப்போ வில்லனாக நடிக்கிறாரு, இது இல்லாமல் இன்னும் சில படங்கள்லாம் அவர் கம்ப்ளீட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. மோஸ்ட் டிசைரபிள் மென் ஆஃப் 2019 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எப்பயும் வருமே, அதுலேயும் கூட இவருடைய பேர் இடம்பெற்றிருக்கு. ஆள் வந்து செமையான ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு, ரொம்ப ஃபிட்டாக இருப்பார். அண்ட் அவர் கண்டிப்பாக வந்து அவருக்கு ஏகப்பட்ட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா அவரோட ஆட்டிடியூட், அவரோட கேரக்டருக்கு எப்படி இருக்க போகுது, யார் யார் கூட செட் ஆக போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட்டாக இருக்குது, மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.